பெருமான் உள்ளத்தில் கோபம் இருக்குன்னு சொன்னீரே, அது இருக்கா இல்லையானால் நிச்சயம் இருக்குது. அதனால் என்ன செய்வார்னால், இந்த நோய் தொற்றுன்னெலாம் தலையில் போடவே மாட்டார். அது அவர் வேலையே இல்லை. அவர் அதை செய்வது இந்த கர்மத்தினாலே, அவருக்கு ஏற்பட்டிருக்கிற கோபத்தினாலே நான் துன்பத்தை அனுபவிக்கணும், அது நிச்சயம். அந்த துன்பம் அனுபவிக்கிறதுக்குண்டான சூழ்நிலையே உருவாக்கப்படும். அதுதான் சம்சாரத்தினுடைய தன்மை. நான் இன்பம் அனுபவிக்கணும்னால் இன்பத்துக்குண்டான சூழ்நிலை வரும், துன்பம் அனுபவிக்கணும்னால் துன்பத்துக்குண்டான சூழ்நிலை வரும். அங்கே தான் அழகான ஒரு கேள்விக்குறி போட்டு வச்சுங்க, எனில் அந்த சூழ்நிலையை நிச்சயம் என் முயற்சியால் மாற்றலாம்.